ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம். இந்த எபிசோடில் ரீசெண்டாக சோனி லிவ்ல ஒரு இந்தி தமிழ் டபுள் சீரீஸாக ரிலீஸ் ஆன கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சீசன் 2 வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். நம்ம ரிவ்யூவோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டான இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வெப்சீரிஸோட கதைக்குள்ளே வந்தோன்னா, இந்த வெப்சீரிஸோட ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இதில் என்ன மாதிரியான கதை அம்சம் போது, எஸ்விஎம் காலேஜ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் டிபார்ட்மெண்ட்டில் கேர்ள்ஸ் ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து படிக்கிறாங்க. அவங்க அங்கே இருக்க ஹாஸ்டல்லையும் தங்கி படிக்கிறாங்க. இப்படி தங்குற அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஹாஸ்டலில் நடந்துச்சு, அவங்க வந்து அவங்களுக்கும் மெடிக்கல் காலேஜில் இருக்க அந்த ஒரு கேர்ள்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஈகோ ஃபைட் வந்துச்சு, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட கதை தான் இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சீசன் 1. ஸோ அதோட கண்டினியூட்டியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சீசன் 2 சீரீஸ் வந்து வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் சீசனில் எங்கே விட்டாங்களோ அதோட தொடர்ச்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த சீரீஸோட டெக்னிக்கல் ரிவ்யூக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வெப்சீரிஸோட டெக்னிக்கல் ரிவ்யூக்குள்ளே வந்தோன்னா, ஃபஸ்ட் இந்த வெப்சீரிஸோட கதையை நம்ம எடுத்துக்கலாம். கதை அப்படின்னு சொல்ல போனால் ரொம்பவே ஒரு சூப்பரான கதனையாக சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, பல படங்கள் பார்த்துருப்போம், பட் இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வர கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கேர்ள்ஸ்க்கு உண்டான அந்த ஒரு ஹியூமன் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை கேர்ள்ஸ் அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஈகோக்குள்ள விஷயமா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கான அந்த ரொமான்ஸாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சீரிஸில் ரொம்பவே அழகாகவே டீல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த வெப்சீரிஸில் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குன்றது, இந்த ஃபஸ்ட்டு சீசன்லேயும் சரி செகண்ட் சீசன்லேயும் சரி அந்த காமெடின்ற ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க, பட் செகண்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அதை அவ்வளோவா எக்ஸிக்யூட் பண்ணலையே, ரொம்பவே சீரியஸ் நோட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்ற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரதான் செய்யுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கதை அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்க ஃபஸ்ட் சீசனில் நம்ம ஆடியன்ஸை எப்படி கிராப் பண்ணுமோ அதை விட கண்டிப்பாக இந்த செகண்ட் சீசனை கிராப் பண்ணணும் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்ல போனோம்னா ரொம்பவே ஒரு என்டர்டெய்னிங்கான ஸ்க்ரீன் பிளேவாக தான் வந்திருக்கு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்மளுக்கு போர் அடிக்கல. இதுக்கு மெயின் முக்கியமான காரணன்றது இந்த சீரீஸில் காஸ்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். சிஸ்டி அவங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்து சிமரன் அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எந்தூசியாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டருந்து இந்த சீரீஸில் நம்மளுக்கு கிடச்சதுனால இந்த சீரீஸில் இருக்க எல்லா எபிசோடும் ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவும் போகுது. பட் என்னென்னா நம்மளை வாய் விட்டு சிரிக்கல, அதாவது சீசன் 1ல இருந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. பட் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈப்டீசிங் பற்றியோ இல்லைனா மற்ற விஷயங்கள் பற்றியோ இந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட அவங்க தனிப்பட்ட முறையில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இந்த வெப்சீரிஸில் காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் இந்த வெப்சீரிஸ்க்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இந்த வெப்சீரிஸில் ஆட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற தாட் நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட் சீசனை பார்த்துட்டு செகண்ட் சீசனை பார்க்குற நம்மளுக்கு ஃபஸ்ட் சீசன் அவளுக்கு அவங்க எடுத்துகிட்டு போலையோ அப்படின்ற தாட் நம்மளுக்கு இருக்குது. பட் டேரக்டரை பொறுத்தவரையும் அவரோட விஷயம் இதில் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட் சீசனை விட செகண்ட் சீசன் நல்லா கொடுக்கணுன்றதை ட்ரை பண்ணியிருக்காதோ அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு வரதான் செய்யுது. மற்ற டிபார்ட்மெண்ட்டான சினிமோட்டோகிராஃபியும் இருக்கட்டும், இல்லை பின்னணி இசையும் இருக்கட்டும், ரொம்பவே நீட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சைத்தன்யா கும்பகோணம். அவரோட ரைட்டிங்கும் சரி டைரக்ஷனும் சரி இந்த படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. இப்போது இந்த வெப்சீரிஸோட ஓவரால் ரிவ்யூக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வெப்சீரிஸோட ஓவரால் ரிவ்யூக்குள்ளே வந்தோன்னா பல சீரீஸ் பார்த்துருப்போம், இந்த கேர்ள்ஸை பேஸ் பண்ணியிருக்க சீரீஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ள்ஸை வந்து ஒரு வல்கர் மெட்டீரியலாகவே வந்து சீரீஸில் காட்டுவாங்க. ரீசன் என்னென்னா அப்படி வச்சாதான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது முக்கியம் போய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சீரிஸில் காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த வெப்சீரிஸ் எடுத்தது இந்த வெப்சீரிஸ்க்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சீசன் 1 பார்க்கல அப்படின்னா முதல்ல சீசன் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீசன் 2 பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சீசன் உங்களுக்கு ஒரு நல்ல வாட்சாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோனி லிவில் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போது இந்த வெப்சீரிஸோட ரேட்டிங் செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வெப்சீரிஸ்க்கு நம்ம தமிழ் விமர்சனம் சார்பில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த 6.5 மதிப்பெண் இந்த வெப்சீரிஸுக்கு நான் ஒருத்தன் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.